Hello viewers, welcome to my channel Cooking is Fun. இன்னைக்கு வந்து நம்ம மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். அது ரொம்ப ஈஸியாவும் சீக்கிரமாவும் செஞ்சிரலாம். இந்த வறுத்து அரைக்கிற process-லாம் எதுவும் கிடையாது. அதனால அது ரொம்ப சீக்கிரமா முடிச்சிரலாம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 1/4 கிலோ fish வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்ல அப்படினா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். அடுத்து இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா புளி. நான் வந்து இந்த சைஸ் புளி எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புளி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்து கரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து கல் உப்பு எடுத்துருக்கேன். உங்ககிட்ட நார்மல் உப்பு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இங்கே வந்து வெந்தயம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வெங்காயம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி போட போகிறோம். அண்ட் இந்த பேஸ்ட் தான் வந்து சூப்பர் டேஸ்ட் வந்து நமக்கு மீன் குழம்புக்கு கொடுக்கறது இந்த பேஸ்ட்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பேஸ்டில் வர மிளகு போட்டு அரைக்கிறோம். நாங்கள் வந்து நிறைய காரம் வந்து சாப்பிடுவோம். அதனால வந்து நான் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நாங்கள் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா மிளகாயும் தனியாவும் சேர்த்து அரைச்சி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் தனியாகவும் தனியாத்தூள் தனியாகவும் அரைச்சி வச்சு போடுறீங்கன்னா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1:2 அந்த ரேஷியோவில் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்ச இந்த மிளகாய்த்தூளை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் மிளகு அதெல்லாம் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருந்த மஞ்சள் பொடியை இதில் போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பேன் சூடான உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பிலைய. அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம புளி கரைச்சல் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா அது சேர்த்துக்கலாம். பயங்கரமாக வெடிக்குது. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். லெட்டு போட்டு மூடிடுங்க. ஹைலே வச்சுக்கோங்க ஃப்ளேமை. கொதிக்கிற வரைக்கும் ஹையில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சிம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு.
ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நம்ம மீன் எல்லாம் போட்டுக்கலாம். மீன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து மீன் கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம், வெந்திருச்சான்னு பார்க்கலாம். சூப்பர் ஸ்மெல் வருது. மீன் வந்து இப்போ சூப்பரா வெந்திருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம சேனல் குக்கிங் இஸ் ஃபன். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.